வணக்கம், நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க வீடுக்குள்ள போலாம். எபிசோட் 6ல குற்றவாளி புடிச்சு கொடுத்துட்டோங்கிற சந்தோஷத்துல சக்தியை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. இப்போ சக்தி பாசமா சிரிச்சுட்டே அவளோட டிரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறா. சோ இத தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, கடுப்பாகுறான். அந்த பக்கம் திரும்பிக்கிறான், இங்க ஹஸ்பண்ட் வைஃப் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் குனிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட் என்ன பண்றான், நம்ம ஹீரோவை எட்டி பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சு கிண்டல் பண்ணி. அந்த கும்ஃபு பொண்ணு என்ன பண்ணுது, நம்ம ஹீரோ வந்து பாக்குது அங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு நிலவரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லுவான், பணம் கொடுத்துட்டு அவளை அனுப்ப போவான். அவ திரும்புவா, இப்ப வேணும்னே நம்ம ஹீரோ தயங்கி தயங்கி ஐயோ எப்படி கேக்குறது அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பான். இப்ப அந்த பணம் போகாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, என்ன பத்தி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே ஹீரோ ஃப்ரெண்டு குனிஞ்சுக்கிட்டே சிரிப்பான். அவ என்னென்னலாம் சொன்னா, கண்ணு கோழி குண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கவிதை நேயத்துல. சோ அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கமல் கிட்ட சொல்லி காட்டுது. இது உடனே ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு டேய் உன்னதண்டா அவ சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். உடனே நம்ம ஹீரோவும் சரி சரி போது நிப்பாட்டு, அவளுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன திமிர் பிடிச்சவன் ஈகோ பிடிச்சவன் சொல்லுவா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அப்புறம் யோசிச்சு பாக்குறான், வேணும்னே சொல்றாளா இல்ல அவளுக்கு நிஜமாலுமே என்ன பிடிக்குமா, வர்ணிக்கிற மாதிரி தெரியுது வர்ணிக்காத மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஒரு பார்ட்டி நடக்கும். சோ அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணதே நம்ம கமல் தான். சோ எல்லா நாட்டு இளவரசரும் அவங்க வந்திருப்பாங்க. சோ அவங்க மேரேஜ் ஆகாத இளவரசரா இருந்தா அங்க வர இளவரசிங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பேசிப்பாங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயினை வர வச்சது ஹீரோ தான். இப்ப கரெக்டா கயல் உள்ள போறா, சக்தி சொல்லி தான் அமிச்சிருப்பா, அங்க போய் பிரச்சனை எதுவும் பண்ணிடாத தாயே அப்படின்னு சொல்லி அமிச்சிருப்பா. போறப்பவே கமல் எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டே தான் உள்ள போவா. அடுத்த சீன்ல பெரியவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இங்க நிறைய இளவரசி வரும், உனக்கு பிடிச்ச பொண்ண சொல்லுடா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தவர் பேசிட்டு இருக்காரு. இப்படியே பெரியவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, நம்ம கமலும் அதை பேசி சிரிச்சிட்டு இருக்கான். இந்த நேரம் தூரத்துல இருந்து கயல் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டு, ஓ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்திட்டே வருவா. இப்ப அவளோட பாவடத்தடிக்கு கீழே விழுகுறா. பாவம் அவளுக்கு காலு செம்மையா வலிக்குது, அம்மாமி காலு வலிக்குதே அப்படின்னு புலம்பிட்டு ஹீரோவை எந்திரிச்சு பாக்குறா. கொஞ்சம் உன் கூட பேசணும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரே சொல்லிட்டு மரியாதையே பேசுவா. இப்ப இங்க வந்ததும் ரொம்ப மரியாதையே பேசிட்டு இருக்கா. என்ன நீ திடீர்னு மரியாதையே பேசுற அப்படின்னு சொல்றான். இவளும் நெலிஞ்சு இல்ல மீட்டிங்க்கு உங்க பக்கத்துல உட்காரவா பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பான். இவ ஏன் அப்படின்னு கேக்குறான். இல்ல எல்லாமே புது இடமா, நான் ஏதாவது சொதப்பிடுவேன் பிரச்சனை பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு, அதான் நான் உங்க பக்கத்துலயே உட்காந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா இவளோட பிளான் என்னன்னா, இவ ஏதோ ஒரு பிளான்லதான் வந்திருக்கா, பிரச்சனை பண்ணா எப்படி நம்ம ஹீரோ காப்பாத்திடுவான், அதனால அவன் பக்கத்துலயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பா. இங்க வந்து இவன் கிட்ட நெலிஞ்சு நெலிஞ்சு நடிச்சுக்கிட்டு இருப்பா. உன் பக்கத்துல உட்காந்தேனா கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல அப்படின்னு சொல்றா. அவனும் ஒரு சந்தேகத்தோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து நம்ம கயல் திருட்டுத்தனமா சமைக்கிற இடத்துக்கு போயிடுறா. அங்க போயிட்டு பேரரசிக்காக சமைச்சு வச்ச சூப்ல ஏதோ ஒன்னு அலர்ஜி மருந்து மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை கலந்துடுவா. பேரரசியோட பல்ஸ செக் பண்ணி பாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பா. சோ பழி வாங்குறதுக்காக பண்றாளா இல்ல என்ன விஷயம் பண்றான்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த மீட்டிங் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்ப பேரரசியும் நீ ஏன் கமல் பக்கத்துல உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோ, பேரரசி இவங்க என்னோட கெஸ்ட், நம்ம மீட்டிங்க்கு வந்திருக்காங்க அதனாலதான் என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திடுவான். இப்ப எல்லாருக்கும் சூப் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாம ஒரு பொண்ணு கமலுக்கு கொடுக்க வர சூப்பு மட்டும் தடுக்கி கீழே விழுந்துரும், தெரியாமதான் விழுந்துரும். அந்த பணிப்பெண்ணுக்கு ரொம்ப பயமாகுது, காலில் விழுந்து சாரி சாரி அப்படின்னு மன்னிப்பு கேக்குறா. உடனே அரசி, சரி சரி இருக்கட்டும், எனக்கு இந்த சூப் அலர்ஜி, சோ அதனால நீனே குடி அப்படின்னு சொல்லிட்டு இளவரசிக்கு வச்சிருந்த சூப் எடுத்து நம்ம கமலுக்கு கொடுக்கறாங்க. கமலும் ரொம்ப தேங்க்ஸ் பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சிருக்க சூப் எடுத்து குடிக்க போவான்.
இப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்து குடிக்காத குடிக்காத அப்படின்னு தலையாட்டிட்டு இருப்பா. இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கமல் உத்து உத்து கவனிச்சுட்டு இருப்பான். இப்ப பக்கத்துல குடிக்க போறப்போ புது விதமான ஒரு ஸ்மெல் வரும், அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அது நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. ஆனாலும் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சும் அந்த சூப்பை குடிச்சிடறான். கொஞ்ச நேரத்துல தலை சுத்த ஆரம்பிக்குது, முடிஞ்ச அளவு அவன் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். பட் அவனால முடியவே இல்ல. உடனே அரசு கிட்ட முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறான். இதே நேரம் கரெக்டா அங்க ஹீரோயினும் அரசு பேரரசு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு அவசரமா பின்னாடியே ஓடுறா. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ரகு உட்காந்து கவனிச்சுட்டே இருப்பான். எங்க ஹீரோயின் வேக வேகமா ஹீரோ பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு வரா. இப்ப வரத பாத்துட்டு அவ கையை புடிச்சு இழுத்து கதவுல புடிச்சு தள்ளிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு புரியுதா? வெளியே தெரிஞ்சா உன்னை கொன்னை போட்டுருவாங்க, உன்ன மட்டும் இல்லாம உன் குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு போட்டுருவாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம், பேரரசி சுப்ல என்ன கலந்த அப்படின்னு கேக்குறான். இப்போ ஒரு டேப்லெட் எடுத்து அவ பாட்டுக்கு பேசாம அவ வாய்க்குள்ள போட பாக்கறான். இதை ஒழுங்க சாப்பிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா அவன் இதெல்லாம் கவனிக்கிற மாதிரியே இல்ல. செம்ம கோபத்துல நம்ம ஹீரோயினை கத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஃபேஸ் ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சு. ஹலோ கொஞ்சம் நிறுத்து, நான் ஒன்னும் கலக்கல, உனக்கு ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சு, நீ வேக வேகமா ஓடி வந்த, சோ உன்னை பாக்கிறதுக்காக தான் நான் பின்னாடியே வந்தேன், உடனே நான் கலந்தேன்னு சொல்லிடுவே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கோபப்படுறா. போய் சொல்லாதடி, நீ தான் ஏதோ ஒண்ணு கலந்துருக்க, உன் பக்கத்துல வரப்பதான் ஒரு ஸ்மெல் வந்துச்சு, நான் அப்பவே என்னன்னு கேட்டேன், ஆனா நீ தான் பெர்ஃப்யூம் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்ட, ஒழுங்க உண்மை சொல்ல என்ன கலந்த அப்படின்னு கோவப்படுறான். இப்போ அவ டிரெஸ்ல பெர்ஃப்யூம்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாள், சோ அந்த டிரெஸ்க்குள்ள இருந்து அதை ஒண்ணு புடுங்க பாப்பான். இப்ப வேகமா என்ன பண்றா, இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில அதை எடுத்து டிரெஸ்க்குள்ளேயே போட்டுக்கிறா. இப்போ உடனே இவ இதெல்லாம் கொடுக்க முடியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ பின்னாடியே துரத்துட்டு, நீ உள்ள வச்சாலும் நான் எடுப்பேன், எங்க வச்சாலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடுற பின்னாடி அவ டிரெஸ்க்குள்ள போட்டுறா. நல்ல இளவரசர்கள்லாம் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான், வேகமா அவ டிரெஸ்க்குள்ள போட்டிருப்பாள், சோ அதுக்குள்ள இருந்து எடுக்கலான்னு கையை விட போவான். இப்ப கரெக்டா அவனோட கையை புடிச்சிட்டு அதுல விஷம் இருக்கணும் முன்னாடியே தெரியும், தெரிஞ்சும் எதுக்கு எனக்காக உங்க உயிருக்கு ஆபத்து தெரிஞ்சும் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோ முகம்லாம் மாறுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும் அதுல விஷம் இருக்குன்னு நீ எப்பவோ கண்டுபிடிச்சிட்ட, ஆனா எனக்காக தான் இதெல்லாம் பண்ற, என்னைய அந்த மீட்டிங்க்கு வர வச்சதே நீ தானே, நீ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை என்ன மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் வீட்டு விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் இப்படி பதட்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சந்தேகமாகுது. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அப்படி வெளியில வந்துட்டு இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இந்த உலகத்திலேயே என்னையதான் பிடிக்காதுன்னு சொன்னா, ஆனா எனக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தனியா புலம்பிட்டே போயிட்டு இருப்பா. இப்ப ஒரு புது வில்லிய இன்ட்ரோ பண்றாங்க. இந்த பொண்ணு பேரு சரிதா. நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் நேம் காதம்பரி. அந்த நேம வச்சு ஒரு பொண்ணு கூப்பிடுறா. இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்னோட ஒரிஜினல் நேம் வச்சு கூப்பிடுறாளே அப்படின்னு ஷாக் ஆகுறா. என்ன நீ பேரை மாத்திட்ட போல, பேரு மாத்தின நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வில்லத்தனமா கேக்குது. உன் குடும்பம் தான் பேரரசரோட அடுத்த வாரிசு இல்லாமே ஆக்கிடுச்சே, இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீ இன்னுமா உயிரோட நடமாடுற, நீ எல்லாம் செத்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி பேசுறதும் இல்லாம இவ ஃபேமிலி பத்தி சேர்த்து தப்பு தப்பா பேசுறா. உடனே கோவம் வந்துருது கயலுக்கு. வேகமா என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு அரைஞ்சிடுறா. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மைய கோவப்படுறா. என்னையவா அரைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரிதாக்கு அவ்வளவு கோவம் வருது. இப்படி உங்க ரெண்டு பேரும் செம்மைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பேரரசிக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரு விஷம் கலந்தான்னு தெரியல, அவ்வளவு உடம்பு சரியாம போயிடுச்சு, கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவங்க டயர்ட் ஆகி விழுக ஆரம்பிக்கிறாங்க. இத தூரத்துல இருந்து பார்த்த நம்ம கயல் வேகமா பேரரசிய குளத்துக்குள்ள தள்ளி விட்டுறா. இப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாம் செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. பேரரசிய போய் தண்ணியில இருந்து தூக்குறாங்க. இங்க ஹீரோயின வந்து பிடிச்சிடறாங்க. அவங்களை விடுங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்தாதான் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, எனக்கு மருத்துவம் தெரியும் அப்படின்னு கத்துறா. இவ என்னதான் கத்துனாலும் சுத்தி இருக்கவங்களும் கவனிக்கவே மாட்டாங்க, அவளை போட்டு வளைச்சு பிடிச்சிடறாங்க. இதை கவனிச்ச கமல், அவளை விடுங்க, அவ தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக கமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனால முடியல. இது பேரரசியாச்சே, பேரரசியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை வளைச்சு பிடிச்சிடறாங்க. இதே நேரம் ஹீரோ என்ன பண்றான், வேக வேகமா இன்னொரு டாக்டரை கூட்டிட்டு வந்து காட்டுறான். சோ டாக்டர் வந்து பார்த்ததும் யாரு தண்ணியில தள்ளி விட்டது, நல்லதுதான் பண்ணிருக்காங்க, தண்ணியில விழுந்தனாலதான் பேரரசிய கரெக்டான டைமுக்கு காப்பாற்ற முடிஞ்சது, இவ்வளவு சின்ன வயசுல அழகாவும் புத்திசாலித்தனமாவும் இருக்கு அந்த பொண்ணு யாரு, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் கிட்ட வந்து பேசுறாரு. அவளுக்கு ஒரே பாராட்டு மலைதான். இது எல்லாத்தையும் வில்ல ரகுவும் கவனிக்கிறான், ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்கான். இந்த நேரம் அந்த புது வில்லி இருக்கல சரிதா, அவ வேக வேகமா வரா, ரகு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் யாரு, என்ன ஃபேமிலி, அவளோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு கரெக்டா சொல்ல வருவா. இதோட தொடர்ன்னு போட்டு இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க.
நாளைக்கு நம்ம எபிசோட் 7 8 பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.